புல்லட் ட்ரெயின். ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் ரொம்ப ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் கிங்ஃபிஷர் பறவைகளிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வெல்கம் டு அவர் சேனல் கன்சல்டன் இன் தமிழ். ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 36 km/h 113 km/h தான் போகும். இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜியில் ட்ரெயினை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க ஜப்பான் இன்ஜினியர்ஸ். அந்த மாதிரி ட்ரெயினை டிசைன் பண்ணி மோட்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 300 km/h புல்லட் ட்ரெயினை டிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை காத்துட்ருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான புல்லட் ட்ரெயின்ஸு சுரங்கப்பாதையில் போகும்போது ரொம்ப ஹை சவுண்டு க்ரியேட் பண்ணும். இந்த சவுண்டுக்கு பேர் வந்து சோனிக் பாம். இந்த மாதிரி சோனிக் பாம் க்ரியேட் ஆகும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான இறைச்சல் சத்தத்தை உண்டாக்குச்சு. பொதுவாக நம்ம சவுண்ட் சிஸ்டம் 20 kHz ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே இருந்தாலே நம்ம ஹியூமனோடைய இயரை பாதிச்சிடும். அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். இந்த மாதிரி பிரச்சனைங்க நார்மல் ரோக்கு ட்ரெயினில் சுரங்கப்பாதையில் போய்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் புல்லட் ட்ரெயின் மாதிரியான ஹைஸ்பீடு வண்டிக்கெல்லாம் அதிகமான சோனிக் பாம் ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து ஜப்பான் இன்ஜினியர்ஸ் கிங்ஃபிஷர் பறவையிலிருந்து பயோமிமிக்கே பண்ணாங்க. பொதுவாக இந்த கிங்ஃபிஷர் பறவை காற்றுலையும் தண்ணியிலையும் ஒரு சின்ன இடத்துல, அதாவது மீடியம் ஆஃப் ஏரில் கூட வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ளது. பொதுவாக இந்த கிங்ஃபிஷர் பறவை இதில் மாஸ்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஷிங்கன் சென் புல்லட் ட்ரெயினை கிங்ஃபிஷரோடைய மூக்கு மாதிரி டிசைன் பண்ணாங்க. இதனால் சோனிக் பாம் ரேடியேஷனும் கம்மியானதும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் 15% வரையும் கம்மியாகிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட ஸ்பீடும் 10% இன்க்ரீஸ் ஆச்சு. இப்படி தான் ஜப்பான் இன்ஜினியர்ஸ் ஒரு பறவையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி பயோமிமிக்ரி பண்ணாங்க. இந்த மாதிரி பயோமிமிக்ரி பண்ண வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்காக